லக்ஷ்மி என்ற சிம்மம் சரணம் பிரபத்தியே, உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இந்த பதிவில் ஸ்ரீ சரபேஸ்வரர் என்பவர் யார், அவரது தோற்றம் எவ்வாறு காணப்படும், அவர் எதற்காக அவதாரம் புரிந்தார், அவரை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிட்டும், அவரை எவ்வாறு வழிபடுவது, அவரின் தியான ஸ்லோகம் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதாவது பிரக்லாதனுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் நரசிம்ம அவதாரம். அவ்வாறு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசுபுவை வதம் செய்த பிறகு அவரது கோபம் தணிக்க வேண்டி தேவர்கள் அனைவரும் பரமனை நாட பரமன் சரபேஸ்வர பறவை உருக்கொண்டு வந்து நரசிம்மரின் கோபம் தணித்தார். இவ்வாறு பிரக்லாதன் மற்றும் தேவர்களது நடுக்கத்தினை தீர்த்ததால் இவர் நடுக்கம் தீர்த்த பெருமாள் என்றும் அழைக்கப்பட்டார். இந்த சரபேஸ்வரரின் தோற்றம் மிகவும் விசித்திரமானது. மனிதன், பறவை, மிருகம் மூன்றும் சேர்ந்த கலவைதான் சரபேஸ்வரர். தங்க நிற பறவையின் உடலும் மேலே தூக்கிய இரண்டு இறக்கைகளும் நான்கு கால்கள் கீழேயும் மேலே தூக்கிய ஒரு வாலும் தெய்வீக தன்மை கொண்ட மனித தலையும் அதில் சிங்க முகமும் கொண்ட ஒரு விசித்திர பிறவியாக உருமாறினார். அவரை நாம் பிரதோஷ காலத்தில் வழிபடுவது சிறப்பு. அருகம்புல்லும் வில்வமும் கொண்டு வழிபடுவது சிறந்தது. சரவரை வழிபட்டால் பில்லி, சூன்யம், ஏவல், பிணி, கடந்தொல்லை இவற்றிலிருந்து விடுபடலாம். திருமண தடை அகன்று விரைவில் திருமணம் நடக்கும். மேலும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் பிரதோஷ நாட்களில் வழிபடுவது சிறப்பு. ராகு காலத்தில் வழிபடுவது மிக்க நல்லது. சத்ரு சம்ஹாரமே சரபேஸ்வரரின் அபரிமிதமான சக்தி. பக்தர்கள் முழு மனதோடு வழிபட்டு சரண் அடைந்து சரபரின் அருளை பெறுங்கள். இதோ அவரின் தியான ஸ்லோகம். ஹராய பீமாய ஹரிப்ரியாய பவாய சாந்தாய பராத்பராய மிருடாய ருத்ராய திரிலோச்சனாய நமோஸ்து துப்பியம் சரபேஸ்வராய. ஹராய பீமாய ஹரிப்ரியாய பவாய சாந்தாய பராத்பராய மிருடாய ருத்ராய திரிலோச்சனாய நமோஸ்து துப்பியம் சரபேஸ்வராய. மாலோல விலாசம் கற்போம் கற்பிப்போம். தன்யவாதாஹா.